டேஸ்டியான மாங்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1 மாங்காய், துவரப்பருப்பு 1/2 டம்ளர், 1 தக்காளி. தக்காளியும் துவரப்பருப்பும் சேர்த்து குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும். எப்பவுமே பெரிய வெங்காயம் சேர்க்குறப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுட்டோம்னா பெரிய வெங்காயம் நல்லா குக் ஆகிக்கும். அதனால கொஞ்சம் உப்பு செஞ்சு சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். இந்த தக்காளி வந்து பருப்போடு சேர்த்து வேக வச்ச தக்காளி. இந்த மாதிரி பண்ணுறதுனால தக்காளி வதங்கிறதுக்கான டைம் சேவ் ஆகும். இப்போ அதில் 1 மாங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத போடுறேன். மாங்கொட்டையும் இதில் சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்துட்டு நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால நம்ம தனியாக புளி சேர்க்க தேவையில்ல. இந்த மாங்காயை நல்லா தக்காளி வெங்காயம்லாம் படுற மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால 1 ஃபுல் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி மாங்காய் நல்லா குக் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ துவரப்பருப்பு எடுத்து இதில் போட்டு நல்லா கொதிக்கலாம். இந்த துவரப்பருப்பு வந்து குக்கரில் 3 விசில் வச்சு நல்லா குக் ஆகிருக்கிற பருப்பு, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. மாங்காய் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. மாங்கொட்டையும் நல்லா குக் ஆயிருக்கும். எடுத்து பார்ப்போம். ஓரத்தில் எல்லாத்துலேயுமே நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இந்த குழம்பு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரைஸோட தோசை இட்லி எல்லாத்தோடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.